பினாமா ஆப் உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க நம்பிக்கையான ட்ரேடிங் ஆப். 2 மில்லியன்ஸ்க்கும் மேலே சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் இந்த ஆப்பை இந்தியாவில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு இருக்கிற ஆப்ஷன்ஸ்குள்ளே போய் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2000 ரூபீஸ் செலக்ட் பண்ணுறோம், 15 மினிட்ஸ் டைம் இருக்குது நம்ம ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு. இந்த கிராஃப் அப்பில் போகுமா இல்லை டவுனில் போகுமான்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். இப்போ இந்த கிராஃப் டவுனில் போகணும்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணி 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். கிராஃப் டவுனில் போகுது, கிராஃப் டவுனில் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2000 ரூபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 3680 ரூபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ஈஸியாக பேட்டை மூலமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் இது உங்களுக்கு புரியல அப்படின்னா லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. அண்ட் முக்கியமாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ரோமோ கூட நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து டபுளாக உங்களுக்கு கிடைக்குங்க. அண்ட் இதில் நிறைய இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதுனால ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே முழுக்க முழுக்க உங்கள் ஓன் ரிஸ்க். ரொம்ப இயல்பாக இருந்தது, ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்தது. நம்ம பக்கத்தில் பரத் உட்காந்துன்னா அவன் மூணு தடவை பேச முடியாது, எதுவுமே புரியாது. ஆனால் அவனே கை தட்டி பார்த்து Black Sheep's நவயுக ரத்த கண்ணீர் 26th முறையாக வருகின்ற April 17th மயிலாப்பூர் ஃபைனான்ஸ் கிளப்பில் நடக்க இருக்கிறது. உங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணனும்னா புக் மை ஷோ வெப்சைட் ஆர் ஆப்ல போய் புக் பண்ணலாம். இல்ல மேல தெரியற புக் யூ டிக்கெட்ஸ் டேப் பண்ணியும் புக் பண்ணலாம். யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக் ஷீப்ஸ் UN25 வருகின்ற May 7th சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. ஸோ நம்ம வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு குளிர் பிரதேசத்துக்கு எப்போ போகிறோம்? காலைல 5 மணிக்கு பேப்பர் போடுறோம். பனிக்கரடி தானா? அது ராபிச்சகரமாக இருக்கும். தேவையான பொருட்கள் வாங்கறதுக்கு இது பேர் வந்து ஃப்ளீஸா. இந்த ஃப்ளீஸ் எதுக்கு அப்படின்னா ரொம்ப கோல்டாக ரொம்ப சில்லுனான இடத்துக்கு போனோம்னா இதை போட்டோம் அப்படின்னா அந்தளவுக்கு குளிர் தெரியாது. ஏன் நம்ம இப்போ குளிரான இடத்துக்கு ஏதாவது போகிறோமா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே குளிராக இருக்கும். கொடுங்க, அதான் அந்த ரூமில் உங்களை கூப்பிட்றாங்க, போயிட்டு வாங்க. அந்த மாதிரி நீ கொஞ்சம் சைலண்டாக இருக்கணுமா, அங்கேருந்தே சொல்லிட்டாங்க. இது வந்து ரொம்ப உள்ளே வந்து நம்ம போட்டுக்கிட்டால் குளிர் நம்மளை தாக்காது. கத்தி கத்தி வச்சுருக்குமா அது? இப்படி தாக்குறது இல்லை, இப்படி வந்து தாக்கும் போது இதில் பொட்டி எப்படி வந்து தாக்கும்? இந்த இடத்துல தாக்குமா? குளிர் 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 தாக்கும்போது பட்டு இப்படி ஊந்துடும். இது வந்து ஃப்ளீஸ், இது பேர் ஃப்ளீஸ். ஆமாம், இதோட ரேட் வந்து 350 ரூபா 450 299 ரூபா போட்டிருக்கு. பச்சையாக புழுவாது அப்படி. ஏன் இப்படி பண்ணுற? இது போட்டால் குளிர் தெரியாது. இது தான் போடுவாரான் காந்திஜி, சட்டையே போட முடியாது. படத்தில் பார்த்து, நீ ஒரு பிக்சரா? நான் படத்தில் பார்த்து பிச்சு எடுத்துருக்கேன். போயிடு, இது வாங்கிடுவா. இது சாஃப்டாக இருக்கு. அதான், ஆமாம் சார், நீங்கள் இந்த மாதிரி டக்கத்துலலாம் வந்தாங்கன்னா இதுக்குள்ளே இப்படி கையை ஓட்டுக்கிட்டு இப்படி தேய்ச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு முரட்டுத்தனமான ஒரு குளிர் பிரதேசத்துக்கு எப்போ போகிறோம், அது என்ன இடம் அப்படின்றத தொடர்ந்து நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்க முடியும். ஸோ அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வெறும் நார்மலான அந்த நம்ம வெறும் ஜர்க்கின் மட்டும் போடுறது, காதுக்குள்ள பஞ்சு, இந்த மாதிரிலாம் வச்சுட்டு அந்த இடத்துக்கு போக முடியாதான். அந்த இடம் கோல்டுனா கோல்டு. என்ன இது போட்டு என்னன்னே தெரியாம வாங்குவோமா? வாங்குவோமா? குளிர் வராது நமக்கு. அப்ப கீழே என்ன சும்மா இருப்பியா? பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தானே அப்படின்னு சும்மா போயிருக்கல. இப்ப எவ்வளவு பட்ஜெட்ல நம்ம வாங்க போறோம்? எவ்வளவு பட்ஜெட்னா ஒரு ஆளுக்கு ஒரு 1500 ரூபாடா, அதுக்கு மேலாம் என்கிட்ட காசு இல்ல. ஒன்றரை தானே வாங்கிக்க. இந்த பங்குன்ற போங்கே வேண்டாம், நீ அடிக்குது உனக்கு, நான் அடிக்குது எனக்கு.
எக்ஸலா வாங்க, நல்லா தொலை தொலை வளர்ற புள்ள. எப்பவுமே சட்டை வாங்கும்போது நல்லா பெருசா வாங்க. உடம்பு மட்டும் வளருது, அறிவு அப்படியே இருக்கடா. குதிரை ஓட்டுற மாதிரியே ஃபீல் வருதுண்ணே. இது ஒண்ணு இருக்குண்ண, போட்டு விடுங்க. அதை எடுக்க கூடாது அப்படியே. நல்லா இருக்கு அப்படியே. நல்லா இருக்குல்ல, நான் பாக்குறேன். செம்மையா இருக்க சத்தியமா. எவ்வளோ வருது இது? 999 ரூபா. 1000 ரூபா கம்மி தானே? ஓகே தானே? 1000 ரூபா ஓகே. வேற கலர் இருக்கா பார்ப்போம். நீ ஆரஞ்சு எடுத்துக்கோ, அவன் தான் எல்லாம் எடுக்கலாம். ரெண்டு பேரும் ஒரே மாதிரி எடுக்காதீங்க. ஓகே, அதை வச்சு வச்சுக்கோ. போட்டு ஒரே சைஸ் போட்டு கொஞ்சம் போயிடுவோம். தேவையில்லாம எடுத்துக்கிட்டு நான் எக்ஸல் போய்டும். யூஸ் பண்ண முடியாம பெருசா இருந்தா கூட பிரச்சனை இல்லை. எக்ஸல் ஓகே. நானும் எக்ஸல். சோ ரெண்டு ஃப்ளீஸ் எடுத்துட்டோம் நாங்க. அப்புறம் இந்த ஜர்க்கின் எடுத்துக்கிறோம் இவனுக்கு. இது குளிராம இருக்கிறது கலக்கி. ஆமா, எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, வெள்ளக்கார மாதிரி இருக்கு. பண்ணியாவா ரொண்டை இங்கே இருக்கு. இங்கே இது பண்ணால் ஏன் நினைக்கிறேன், கொஞ்சம் ஆக்டிங் பண்ணவே கூடாது, இனிமேல் பண்ணக்கூடாது. எப்படி இருக்கு நார்மலாக பாருங்க. குளிரா தானா? குளிரில் உண்மையாலே. நீங்கள் பேசுறதுக்கு எதாவது பேசுங்க. நீ அந்த அக்காவும் அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு மணியில படுத்துருக்க. நீயும் அந்த பக்கத்துக்கிட்ட கன்ஃபியூஷன் படிக்கிறதுக்காக போய் அந்த அக்கா மடியில் படுத்து, அந்த அக்கா மடியில் படுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி அண்ணாந்து இப்படி பார்த்து அந்த கதைலாம் இப்போ கேட்குது அக்கா. இப்போ கிளட்டிட்டியா? இது இது ஓகேடா. நல்லா இருக்கு, இது எடுத்துக்கோ. இன்னும் மேல ஏதாவது கவர் பண்ணிட்டா யாருன்னே தெரியாது மக்களுக்கு. இப்பயே நீ யாருன்னு தெரியாது மக்களுக்கு. இப்ப நம்ம பாட்டுக்கு வந்தோம், இதெல்லாம் போட்டு பாக்குறோம். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இதெல்லாம் போட்டுருப்பாங்க? அதான் அதுக்குதான் உனக்கு போட்டு பார்த்தேன். இதுனடா குத்தி குத்தி பார்த்து போறதா? இப்ப ரீசெண்டா இங்க வா, சமந்தா ஒரு வீடியோ பண்ணாங்க பாத்திருக்கா இல்லையா? குச்சி வச்சு இப்படி இப்படிமாங்க, இப்படி இப்படி நெளியும். சூப்பரா இருந்ததுரா, நீ சமந்த மாதிரியே பண்ண, வெரி குட். நீ சமந்தாவா இருக்கலாம், நான் யார் தெரியும்ல? நாம் ராக்கி பாய். பாத்துக்குமாடா, பாப்பண்ணா. இப்ப நீங்க ஏதோ எதிர்க்க பேய் இருக்கீங்க, ஆனா அண்ணன் வந்து நமாஸ் படிக்கிறாங்க. இருக்கும்
கந்தசாமி சகல வசதியும் கொண்ட அற்புத ரெயின் கோட்டின் விலை வெறும் 600 ரூபாய் தான். கந்தசாமி யாராவது வேற நம்ம என்ன என்ன இது எதுக்கு போடணும், ஏன் போடுவாங்க, ஃபுல்லா சொல்லிட்டு அங்க பாத்துங்க மைக் இங்க வாங்க. சோ இந்த உள்ளன் சாக்ஸ் ஓட யூஸ் என்ன பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்க. நான் ஒரு ஒண்ணு சங்கு ஒதுக்குதா இவ்வளவு நேரம் நீ உட்கார்ந்து வந்ததே கம்பி இல்லை என்னோட. இந்த கோட்டுக்கு இந்தாண்ட ஒரு சைடு பார்க் ஆகும், ஆனா நம்ம ஒரு சைடு இந்த இதுக்குள்ளதான் வருது, இன்னொரு சைடு வெளிலதான் இருக்கு. ஏர்ல பறந்துட்டு இருக்கு. இந்த சைடு பார்க் பண்ணிக்க. இப்போ இந்த சைடு ஏர்ல எப்படி போயிட்டு வரோம்? இது ஓட்டுறியாப்பா, லேடி சைக்கிள் வாங்கி தட்டுமா? படைச்சதுனாலே கேரம் போடுங்க. படைச்சு படம் பார்க்கல இல்லை இருக்கு. இப்போ நான் ஒரு காய்ந்து போவேன் இங்கே இருக்கு சும்மா இப்படி கேஷுவல். ஆ இந்த அவமானம் உனக்கு தேவையா? இங்கே போடுங்க பாப்பா, நீ கும்பகோணம். கும்பகோணமா வடச்சென்னை? வடச்சென்னை சிக் திக். ஒரே கண் ரெட்டு இங்க இருக்க இங்க கூட வச்சு போடு. நான் சொல்றேன் இந்த இடத்துல முட்டோம். வடச்சென்னைக்காரனுக்கு கேரம் போர்டுலாம் கை வந்த கலை. எங்க முட்டோம்? இந்த இடத்துல முட்டோம். நாங்களா ஆள் ஆளுக்கு என் வாத்தியார பல்லு பிடிச்சு பாக்குறீங்களா? ஒரு வழியா வந்து நம்ம ஊருக்கு போறதுக்கான பொருட்கள்லாம் வாங்கி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி அந்த ஊருக்கு போய் என்ன இப்போ ஃப்ளைட்ல போகும்போது இதெல்லாம் போட்டுக்கலாம். நம்ம உரிமை அந்த ஊர்ல ஜெயிக்கிறோம் அம்மாள் அம்மாள் டுமாள்